சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கல்யாண வீடு, கல்யாண வீடு. உடனே கிளம்பாம ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து பார்த்துட்டு போலாமேன்னு எனக்கு தோணுது. என்னன்னு சொல்ற? இல்ல, காத்தி இப்ப நம்ம பக்கம் வீசுற மாதிரி தெரியுது. இந்த நேரத்துல நாமையும் போகணும். என்னன்னு சொல்ல வர? கோபி பேசுனதை கேட்டே இல்ல. அவன் உன்னை இன்னும் எங்கேயுமே விட்டு கொடுக்கல. உன்னத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றான். முதல்ல இருந்தே அவர் அதைத்தானே என்ன சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல சொன்னது வேற, இப்ப சொல்றது வேற. அவன் முதல்ல சொன்னப்ப அதுக்கு தடைகள் இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த தடைகள் எல்லாமே உடைஞ்சு போச்சு. கோபி உடைச்சிட்டாப்ல, அது உனக்கு தெரியலையா? கோபியோட அம்மாவுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கு, அதை கவனிச்சியா? உன் கல்யாணம் மேட்டர் பத்தி கோபி சொன்னப்ப முதல்ல ஆத்திரப்பட்டாங்க, நம்மளை போன்ல கூப்பிட்டு திட்டினாங்க, நேர்ல வச்சு அசிங்கப்படுத்தினாங்க. ஆனா இப்ப அவங்களே உன்னை பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்ககிட்ட தான் நடந்துகிட்ட முறை தப்புன்னு இப்ப நினைக்கிறாங்க. உன் அழுகைய சகிச்சுக்க முடியாம அவங்களும் அழுகுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? உன் விஷயத்துல அவங்க கிட்ட ஏதோ மாற்றம் வந்திருக்குன்னு தானே அர்த்தம்? அவங்க மட்டும் பழைய சிவகாமி அம்மாவா இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நடந்த குளறுபடி எல்லாத்துக்குமே நீதான் காரணம்னு சொல்லி உன்னை உரிச்சு உப்பு தடவி இருப்பாங்க, தெரியுமா? ஆனா அவங்க அப்படி செய்யலையே. நடந்த எல்லாத்தையும் ஒரு மௌன சாட்சியா பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர வேற எந்த வகையிலுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. சூர்யாவுக்கு ஆதரவாகவும் பேசல, உனக்கு எதிராகவும் பேசல. எது எப்படி நடக்குதோ அது அப்படியே நடக்கட்டும்னு அமைதியா இருந்துட்டாங்க. அதை நீ கவனிச்சல்ல? அவங்கள விடு. கோபி கிட்ட பேசும்போது சூர்யா கூட என்ன சொன்னான் பாத்தியா? சுவேதாவுக்கு கொடுத்த சத்தியத்தை மீறணும்னோ சுவேதாவை கைவிடணும்னோ நான் கேட்க போறது இல்ல, அப்படி கேட்கவும் என்னால முடியாதுன்னு சொன்னாலேமா? உங்க மனசுல இருக்கேனா இல்லையாங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கத்தான் அவ ஆசைப்பட்டாளே தவிர மத்தபடி உங்ககிட்ட இருந்து நான் வேற எதை எதிர்பார்க்கலன்னு சொன்னாலே. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது உனக்கும் கோபிக்கும் நடக்க வேண்டிய கல்யாணத்துக்கு எது எதெல்லாம் தடையா இருந்துச்சோ அது எல்லாமே விலகுற மாதிரி தெரியுதேமா? ஒட்டு மொத்தமா எல்லாத்துலயும் மாற்றம் வந்துகிட்டு இருக்கு. அந்த மாற்றம் நமக்கு சாதகமா இருக்கும்போது நாம ஏமா அவசரப்பட்டு ஓடணும்? நிச்சயமா மாற்றம் அவங்க கிட்ட இருந்து வராதுன்னு. மாற்றங்கிறத ஏன் கிட்ட இருந்து வரணும்? கோபிய வேண்டான்னு சொன்னவ நான். கோபி திரும்ப எனக்கு வேணும்னா அந்த மாற்றம் என்கிட்ட இருந்து தானே வரணும்? ஸ்வேதா, நீ பேசுறது கொஞ்சமாச்சும் அறிவுள்ள பேச்சு மாதிரி உனக்கு தோணுதா? ஏன்? என் பேச்சு ஒரு அடிமுட்டாளோட பேச்சு மாதிரி உனக்கு தோணுதா? ஆமா, அப்படிதான் தோணுது. நீ என்னமா நினைச்சிட்டு இருக்க? எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு ஒண்ணுமில்லாம போனா உன்னை பெரிய தியாகின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறியா? தியாகத்துக்கு ஒரு அளவு வேணும் ஸ்வேதா. கண்ணை மூடிக்கிட்டு எல்லாத்தையும் வேணான்னு சொல்றது வாழ்க்கையே வேணான்னு சொல்றதுக்கு பேரு தியாகம் இல்ல, முட்டாள்தனம், கிறுக்குத்தனம், இழிச்சவாத்தனம். நான் ஒன்னு கோபிய பலவந்தமா அவ இஷ்டத்துக்கு விரோதமா இழுத்து பறிச்சு உன் மடியில போட்டுக்கன்னு நான் சொல்லல. உனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பம் இருக்கு, அவனும் உன்னத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றான். அவன் காதலிச்சுதான் சொல்ற பொண்ணு கூட நீங்க என்ன காதலிச்சிங்கன்னு தெரிஞ்சா மட்டும் போதும், வேற ஒண்ணு வேண்டாம்,
நீங்க சுவேதாவே வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கங்க, அது உங்க முடிவுன்னு சொல்லிட்டா. உன்னை கரிச்சு கொட்டின கோபியோட அம்மா கிட்ட மாற்றம் வந்திருக்கு. நீ மருமகளா வர்றத அவங்க ஆதரிக்கிறாங்களோ இல்லையோ நிச்சயமா இனிமே எதிர்க்க மாட்டாங்க. இன்னும் என்னமா பிரச்சனை உனக்கு? சூழ்நிலை இவ்வளவு தூரம் கணிஞ்சு வந்திருக்கும் போது இல்ல வேண்டாம் நான் கோபியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா அதை முட்டாள்தனம் சொல்லாம வேற எப்படிமா சொல்றது? பேசு சுவேதா. நான் தியாகத்தை தப்புன்னு சொல்லல, அதுக்கு ஒரு அளவு வேணும் சொல்ல. என்ன கோபியை கல்யாணம் பண்ணிக்கலனா நான் செத்து போயிடுவேன்னு நினைக்கிறியா? சாக மாட்டேன். இதோ பிரத்யக்ஷா இருக்கிற வரைக்கும், இவளை ஆளாக்குற வரைக்கும் என் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கும். எனக்கு எதுவும் ஆயிடாதுன்னு. ரெண்டாவது, நான் பண்றது பெரிய தியாகம்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விட்டு கொடுத்தல் அவ்வளவுதான். தியாகத்தை கூட தியாகம்னு சொல்ல மாட்டேன், அவ்வளவு பெரிய தியாகி ஆயிட்ட நீ. இல்ல சரி இருக்கட்டும், விட்டு கொடுக்கறது வெறும் பொருளா மட்டும் இருந்தா பரவாயில்லமா, சரி போட்டுன்னு விட்டுலாம். ஆனா நீ விட்டு கொடுக்கறேன்னு சொல்றது உன்னோட வாழ்க்கைய. அதுல கோபியோட விருப்பமும் இருக்குமா? அவனை பத்தி நீ யோசிச்சு கூட பார்க்க மாட்டியா? பார்த்துட்டேன், யோசிச்சு பார்த்துட்டேன். அந்த மனுஷனும் மனசார விரும்புறது அவளைதான். சத்தியம் மட்டும்தான் எனக்கு, மனசு பூராவும் அவளுக்கு. சூர்யா சொன்னதை கேட்கலையான்னு என்ன கேட்டியே, கோபி சொன்னதை நீ கேட்கலையா? உங்க மனசுல நான் இருக்கேனா இல்லையா, என்ன லவ் பண்றீங்களா லவ் பண்ணலையான்னு சூர்யா கேட்டப்போ கோபி பண்ணே லவ் பண்ணேன்னு சொன்னாரு. கேட்டியா? கேட்டேன். ஆனா அது எல்லாமே பாஸ்ட், முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டானேமா. சுவேதாவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னானே, எல்லாருக்கும் முன்னாடி சொன்னானே. இதை விட ஒரு மனுஷன் வேற என்னமா சொல்ல முடியும்? அவர் சூர்யா கிட்ட பேசும்போது அவர் பேசின வார்த்தைய மட்டும்தானே நீ கேட்ட. நான் அவர் முகத்தை பார்த்தேன், அந்த முகம் எல்லாத்தையுமே சொல்லிருச்சு. சூர்யா மேல அவர் வச்சிருந்த பிரியம், காதல், அவளை இழக்க வேண்டி வந்ததுனால அவருக்கு வந்த வலி, துயரம் எல்லாத்தையும் வார்த்தை பொய் சொல்லுன்னே. ஆனா உணர்ச்சி பொய் சொல்லாது, முகம் காட்டி கொடுத்துரும். அப்படின்னா கோபி மேல உனக்கு லவ் இல்லையா? இருக்குன்னு. அதனாலதான் அவரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு நினைக்கிறேன். கோபியோட அம்மா, தங்கச்சிங்க, சூர்யா எல்லாரையும் வருத்தப்பட வச்சு, கண்ணீர் விட வச்சு கோபியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். உண்மையான காதலுங்கிறது சம்பந்தப்பட்டவங்களையும் அவங்கள சார்ந்தவங்களையும் நிம்மதியா இருக்க விடுறது தான். கோபியும் அவர் குடும்பமும் சந்தோஷமா இருக்கட்டும். இன்னைக்கே ரூமை காலி பண்ணிட்டு கிளம்பிடலான்னு. இப்ப கூட நீ அவசரப்படுறியோன்னு தோணுது, பின்னாடி ஃபீல் பண்ற மாதிரி ஆயிர போதுமா? அண்ணே, நீ எல்லாத்தையுமே என்னோட பாசக்கார அண்ணனா இருந்து பாக்குறேன், அதனாலதான் அப்படி சொல்றேன். ஆனா நான் கோபியோட லவ்வரா? வெல்விஷரா இருந்து பாக்குறேன். போல அண்ணே, இன்னும் இங்க இருந்து இன்னொரு தடவை கோபியையோ மத்தவங்களையோ நம்ம பார்க்க வேண்டாம். அது தேவையில்லாத சங்கடம், போயிடலாம். சரி, எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. ஆனா நீ எப்படி சொல்றியோ அப்படி
வேண்டிய செய்ய. இருக்கீங்களா இல்லையா? லைன்ல தான் இருக்க, சொல்லுங்க சார். கூட பேசணும். பேசுங்க சார். போன்லயும் இல்ல, நேரா தனியா சந்திச்சு பேசணும். என்ன தனியா கூப்பிட்டு இவன் என்ன செய்வானோ ஏது செய்வானோன்னு பயமா இருக்கா? பயப்படாது. சூர்யா கூட தனியா போய் பேசி ரோஜா செட் பண்ண மாதிரி டிராமா கோஷ்டி எல்லாம் நான் செட் பண்ண மாட்டேன். தனியானா தனியா தான், நான் மட்டும்தான் வருவேன். நம்பிக்கை இருந்தால் வாங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நான் உங்களை எந்த தப்பும் சொல்ல மாட்டேன். சொல்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு சார்? எங்கே வரணும் சொல்லுங்க சார், வர்றேன் சார். லைனில் தான் இருக்கீங்களா சார்? ஆ ஆ, நம்ம அம்மா மண்டபத்துக்கு வந்தீங்கன்னா பார்த்து பேசிடுவேன். வரேன் சார், உடனே வரேன். என்னே, அவர் ஏதோ என்னை தனியா பார்த்து பேசணுங்கிறாரு. போ போறியா? ஆமாடா. அவங்க பொண்ணுங்க பண்ண மாதிரி இவர் எதுவும் உள்குத்து வேலை பண்ணிட மாட்டாரு. இவரு பெரிய மனுஷன்டா, அப்படிலாம் பண்ண மாட்டாரு. அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தா ஓகே, போலாம். வா. என்னமோ பேசணும் நினைச்சுதான் உன்னை வர சொன்னேன். நேரில் வந்து நின்ன உடனே பேச விடாம தொண்டை வந்து அடைக்குது. கோபி, சில விஷயங்கள் நடக்கணும்னு ஆசைப்படுவோம், ஆனால் நடக்காது. எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி அதை நடத்திடணும்னு ஒரு ஆசை வரும், அதை தன்மானம் தடுத்துரும். இதுக்காக போய் கெஞ்சறதான்னு ஒரு வீப்பு வரும்.
நடக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, தன்மானத்தை விட்டு கொடுத்து வளைஞ்சு நெளிஞ்சு கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணும். நம்ம ஆசைப்படுற விஷயமா இருந்தால் நடந்தால் நடக்கட்டும், நடக்கலைன்னா போட்டுன்னு விட்டுடலாம். பெத்த பொண்ணு ஆசைப்படுற விஷயமா இருக்கும்போது எனக்கு என்னன்னு போக முடியல, கஷ்டமாக இருக்கு. என் பொண்ணு சாப்பிடாமல் கொள்ளாமல் நொந்து போய் கிடக்கிறத பார்க்கும்போது என்னால் தாங்க முடியல. தன்மானத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு காலில் விழுந்து கதறி பிச்சை கேட்கலான்னு தோணுது. ஒரு அப்பங்காரனுக்கு பொண்ணோட மானந்தான் முக்கியமே தவிர தன்மானம் இல்லைன்னு தோணுது கோபி. ஒரு அப்பங்காரனுக்கு பொண்ணோட மானந்தான் முக்கியமே தவிர தன்மானம் இல்லைன்னு தோணுது கோபி. என்ன கோபி பயமா இருக்க? என்னடா இந்த ஆள் இப்படியெல்லாம் பேசுறான், இவன் பாட்டுக்கு காலகையில் விழுந்து நம்மளால கொடுக்க முடியாத கேட்டு சங்கடப்படுத்திடுவானோன்னு தோணுதா? பயப்படாது, அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். வாழ்க்கையில் பொறுப்பேற்கிற விஷயம் எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு இப்போதான் புரியுது கோபி. ரெண்டு பொண்ணுங்க எனக்கு, அதில் ஒருத்தியனுடைய பொறுப்பு மட்டும்தான் இன்றைக்கு தேதிக்கு என் தோளில் ஏறி நிற்கிது. என்னால் அதையே சமக்க முடியல, மூச்சு முட்டுது, நெஞ்சு அடைக்கிது, முள் கிரீடத்தை போட்டுக்கிட்டு சிலுவையை சுமக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நீ, மூணு தங்கச்சிக, ஒரு அம்மா, அம்மாச்சி, அஞ்சு பேர்த்துடைய பொறுப்பை ஒரே ஆள எப்படி சுமக்கிறேன்னு புரியல. என் சின்ன பொண்ணை பத்தி நான் எப்பவுமே பெருசா கவலைப்பட்டதில்லை கோபி, அது ஒரு தருதலை. சொன்னபடி கேட்க மாட்டான், என்ன சொன்னாலும் அவ இஷ்டத்துக்கு தான் அவன் செய்வான். சுதந்திரமா இருக்கணும்னு நினைக்கிறவன், அவ வாழ்க்கைக்கு நான் பொறுப்பேற்றுக்கலைனாலும் அவளாலேயே சமாளிச்சுக்க முடியும். ஆனால் மூத்தவ என் முகத்தை பார்த்து வாழணும்னு நினைக்கிறோம். நான் லேசா முகத்தை சுருக்கினா கூட அப்பாவுக்கு பிடிக்கல போல இருக்கு, அதனால இது நமக்கு வேண்டான்னு நினைக்கிறவ. அப்படிப்பட்டவளுக்கு நான் ஆரோக்கியமாக இருக்கும்போதே ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணுறேன், முடியல கோபி. அவன் மனசில் நீ இருக்கேன்னு ஆரம்பத்தில் எனக்கு தெரியல, அவன் சொல்லியிருக்கலாம், சொல்லலை. உங்கள் ரெண்டு பேரும் மனசில் இருக்கிறது தெரியாமல் முட்டாள்தனமாக ஒரு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தான். அவன் திருட போட ராஸ்கர்னு சொல்லி அப்போவே அவனை விரட்டி விட்டேன். அப்புறம் விஷயம் தெரிஞ்சவங்கிட்ட வந்தப்போ, நீ அஞ்சு பேத்துக்கு பொறுப்பேற்றிருக்கிறது பத்தாம ஆறாவதா ஸ்வேதாவுக்கும் சேர்த்து பொறுப்பேற்றுக்கிட்ட. ஆக மொத்தம் நான் பார்த்த மாப்பிள்ளையும் அமையல, என் பொண்ணு தானா பார்த்த மாப்பிள்ளையும் அமையல, எதுவுமே நடக்கல. ஆனா ஒண்ணு கோபி, நடந்தது நடக்காதது எதுக்குமே உன்னை குத்தம் சொல்ல முடியாது. பாவம், நீ என்ன பண்ணு? எல்லாத்துக்கும் காரணம் என் சின்ன பொண்ணு. மோதே, அக்காவுக்கு உன்னை கட்டி வைக்கணுங்கிற ஆசையில் யாருக்கும் சொல்லாமல் என்னென்னமோ பண்ணி என் பெரிய பொண்ணு வாழ்க்கையவே மொத்தமாக சூறையாடிட்டு. இனிமே நான் என்ன பண்ண போகிறேன், அதை எப்படி சரி பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. கஜா புயலில் சிக்கி சீரழிஞ்ச தென்னந்தோப்பு மாதிரி இருக்குது என் வீடு. யோசிச்சு பார்த்தா என்ன மாதிரி தான் கோபி நீயும். எனக்கு ஒரு பக்கம் தன்மானம், இன்னி ஒரு பக்கம் என் பொண்ணு. உனக்கு ஒரு பக்கம் மனசார பண்ண சத்தியம், இன்னொரு பக்கம் மனசார நேசித்த பொண்ணு. நம்ம ரெண்டு பேரும் மத்தளம் மாதிரி ரெண்டு பக்கமும் இடி வாங்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு. என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன்ல, உங்ககிட்ட நான் பேசணும்னு நினச்சது இது இல்லை வேறு. அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதை சொல்ல விடாமல் தொண்டை அடைக்குதுப்பா.
சொல்லி சொல்லித்தான் ஆகணும். கோபி, ஒருவேளை சப்போஸ் நீ ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாத நிலைமை வந்தால், அப்படி வரணும்னு நான் சொல்ல, ஒருவேளை ஸ்வேதாவை கல்யாணம் பண்ண முடியாத நிலைமை வந்தா, என் பொண்ணு சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? ஒருவேளை ஸ்வேதாவை கல்யாணம் பண்ண முடியாத நிலைமை வந்தா, என் பொண்ணு சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? இது ஆசை இல்லை கோபி, அற்ப ஆசை. இல்லை, ஒருவேளை உனக்கும் சுவேதாவுக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொன்னா, உன்ன மாதிரியே யோகினா ஒரு மாப்பிளையை பார்த்து என் பொண்ணு கட்டி வச்சிருக்கியா கோபி? ஏற்கனவே இருக்கிற 6 பேரோட சேர்த்து 7வதா என் பொண்ணுக்கு பொறுப்பேற்றுக்கிறியா? செத்துத்து போயிருவிடன்னு பயமா இருக்குது கோபி. என் பொண்ணு கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள செத்துருவன் பயமா இருக்கு, அதனாலதான் அப்படி கேட்டேன். தப்ப எதுவும் நினைச்சுக்க, இதெல்லாம் நான் செத்துட்டேனா தான், இல்லனா எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன். என் பொண்ணை பத்தி யோசிச்சு ரொம்ப ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்குது கோபி. உன்னை கூப்பிட்டு பேசுன தேவையில்லை தோணுச்சு, அதனால தான் வரச்சோம். எங்க பேசுறேன் புலம்புன, நம்ம யாரை நம்புறோமோ அவங்ககிட்ட தான் மனசை விட்டு புலம்ப முடியும். சிலருக்கு சாமி, என்ன மாதிரி ஆளுகளுக்கு உன்ன மாதிரி ஆசாமி. பரகோவி